மக்கள் எல்லாருமே அவங்கவுங்களுடைய ஈகோக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறத விட்டு வெளியே வரணுங்கிறதுக்காகவும் நோய்களை எப்படி போய்க்கலாங்கிறதுக்காக வழி தேடிக்கிட்டு இருக்கிறோம். அமைதியை தேடி ஒவ்வொரு பக்கமும் தியானம், கோயில்களுக்கு போகிறது, இந்த மாதிரி தர்மம் பண்ணணும், இந்த மாதிரி ஜோதிடர் போய் கேட்கலாம், இப்படிங்கக்கூடிய ஒரு மன அழுத்தங்களில் இன்றைக்கி போயிட்டுருக்குறோம். துரிதகதியில் போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி குழந்தைகளால் மனநிலை, தொழிலால் மனநிலை, ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விதமான பாதிப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க அந்த பாதிப்புகளுக்கு என்னென்ன ரெமிடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லா இடத்துக்கும் போடுறோம். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய சைக்காலஜிக்கு தகுந்தாப்பில் போயிட்டுருக்கிறதுனால ஒரு சிலதெல்லாம் வெளியே தெரியணுங்கிறதுக்காகவும் அந்த அழுத்தங்களுக்கு நம்ம உடலே காரணம், நம்மளுடைய வாழ்க்கை நெறியிலே காரணமாக இருக்குது, நம்ம உணவுகளே காரணமாக இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை கொடுத்துருக்கோம். இது மக்கள் வந்து நல்லபடியாக எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன சந்தேகங்கள் இருந்தால் கூட கேளுங்க, டவுட்டை கேளுங்க, அந்த டவுட்டுக்கு வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இது வந்து தீர்க்க முடியாத ஒரு நோயும் இல்லை, தீர்க்க முடியாத ஒரு வியாதியும் இல்லை, தீர்க்க முடியாத சந்தேகங்களும் கிடையாது. இதுங்களை வந்து நீங்கள் உங்களுடைய அணுகுமுறையை பொறுத்து உங்களுக்கு என்ன ரெமிடி வேணுமோ அந்த ரெமிடியை எப்போ வேணாலும் கேட்கலாம். அதுக்காக இந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் பார்த்தவங்க எல்லோரும் மன வருத்தங்கள் இருந்தால் கூட என் மேலே வருத்தப்படாதீங்க. நீ நடைமுறைக்கு தகுந்தாப்பில் நான் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கோம். இதில் வந்து நடைமுறையில் ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காமல் போகலாம். அதை பிடிக்கிறவங்க அதை செயல்படுத்தி பார்க்கட்டும், பிடிக்காதவங்க அதை விட்டுட்டு போட்டோம். அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. செய்ய வேண்டியது சொல்ல வேண்டியது கடமை. ஒரு கோயிலில் வந்து சிலை இருக்குன்னா அந்த சிலை யாருக்கும் பிடிக்காமல் கூட ஒருத்தருக்கு இருக்கலாம், ஒருத்தருக்கு பிடித்திருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய அணுகுமுறையில் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கலாம். அதுபோல் நாங்கள் இந்நிகழ்ச்சி இவங்க எடுத்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம், தப்பே கிடையாது. அந்த தப்புக்காக எதை வேணாலும் நான் சொல்கிறதுக்கு நான் தயாராக தான் இருக்கிறோம். அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க எதுவாக இருந்தாலும் அணுகுமுறையில் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை எடுத்தவங்களுக்கும் நிகழ்ச்சியை மக்களுக்குள்ளே கொண்டு போனவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.